நீங்கள் ஒரு பிகினிங் லெவல் யூடியூபராக இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களோட யூடியூப் வீடியோஸோட ஆடியோ வந்து இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா க்ரீனாரோ S13 ப்ரோ இந்த ஒரு மைக் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோவில் இந்த க்ரீனாரோ S13 ப்ரோவோட ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர்லெஸ் மைக் தான். ஸோ இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க, ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் எல்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ எல்லாமே வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க இல்லை வந்து அதிகமாக வந்து பிளாக் சேனல் வந்து ரன் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மைக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போயா BY M1 இந்த ஒயர்டு மைக்கை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். ஸோ 1000 ரூபாக்குள்ள ஒயர்டு மைக் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மைக் உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். இந்த மைக்கோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோசியல் மீடியா லிங்க் இருக்குது, ஸோ அதுலேயுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ரீனாரோ S13 ப்ரோ இந்த மைக்கை பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தான். ஸோ நான் ரிவ்யூக்காக வந்து இந்த மைக் ஒன் டே வந்து யூஸ் பண்ணுறதுக்காக கேட்டு பார்த்தேன். ஸோ நான் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது ஆல்ரெடி யூடியூப்பில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்த வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போயா BY M1 இந்த ஒயர்டு மைக் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் மைக்கு. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். க்ரீனாரோ S13 ப்ரோ இந்த ஒரு மைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மைக்கோட ஃப்ரண்ட் சைடில் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாக்ஸில் லுக்காக கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் இதோட ஃபீச்சர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சைடில் இது எத்தனை கலர் வேரியண்ட்டில் சேல் பண்ணுறாங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது, எல்லோ இருக்குது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரு. சைடில் ஒயர்லெஸ் மைக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஃப்ரெண்டு வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ நான் ரிவ்யூக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு 1 by 1 பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் வந்து ஸ்ட்ரிப் பண்ணாவே உங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து மைக் வந்து கவரில் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக உங்களுக்கு மைக்கை பற்றி டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்னென்ன பாக்ஸில் அசசரிஸ் கொடுத்துருக்காங்கன்னு 1 by 1 பார்த்துடலாம். Type-C 2 3.5mm ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் மைக்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு 3.5mm ஹெட்ஃபோன் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஐஃபோன் பின்னுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கனெக்ட் பண்ணிவிட்டு Type-C கேபிளில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒயர்லெஸ் மைக்கெல்லாம் வாங்குறீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிவிட்டு இதில் டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மைக்கை சார்ஜிங் பண்ணுறதுக்காக Type-C கேபிள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2-in-1. நீங்கள் அட்டன் டைமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மைக்கும் வந்து சார்ஜிங் பண்ணிக்க முடியும் USB-ல கனெக்ட் பண்ணிவிட்டு. ஸோ அடுத்ததாக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 1 by 1 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம மைக்கை பற்றி பார்த்துடலாம். ஸோ பாக்ஸை பார்க்குறதுக்கு TWS பாக்ஸ் மாதிரியே கொடுத்துருக்காங்க, ஆட்டோ சார்ஜிங்குமே ஆகிக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டிரான்ஸ்மீட்டர் வந்து கொடுக்குறாங்க, அதாவது ரெண்டு மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ரிசீவர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரிசீவரை வந்து நீங்கள் மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு கனெக்ட் ஆனதுமே ஒரு பிளிங்கிங் ஆகி லைட் வந்து எரியும். நான் உங்களுக்கு 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. Type-C மூலிமா நீங்கள் இதை வந்து சார்ஜிங்கும் பண்ணிக்க முடியும். இதில் வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க, இதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து முன்னாலேயே காட்டும். ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து சார்ஜிங் லெவல் குறையும் போது ஈஸியாக வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். சார்ஜிங் பொறுத்தளவுக்கு Type-C மூலிமா நீங்கள் பவர் பேங்கில் கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அடாப்டர் யூஸ் பண்ணி கூட கேஸை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ராவலெல்லாம் போவீங்க அப்படின்னா இந்த கேஸை நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டாலே போதும். ஸோ இது 600mAh பேட்டரி இருக்கிறதுனால மைக் வந்து இந்த கேஸ்க்குள்ளே இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து சார்ஜ் ஆகிக்கும். ஸோ உங்களுக்கு மைக்கில் வந்து சார்ஜ் டவுன் ஆகிற பிரச்சனையே வந்து இருக்காது கேஸில் சார்ஜர் இருக்கிற வரையும். நான் கனெக்ட் பண்ணுறதான் பார்த்தீங்கன்னா Type-C ரிசீவரு, மொபைல் ஃபோனோட கனெக்ட் பண்ணதையும் ரெட் கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகி எரியும் மைக் வந்து கனெக்ட் ஆகிற வரையும். ஸோ மைக்கோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் மோட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து சைடில் வந்து லெஃப்ட் சைடில் Type-C வந்து சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மேனுவலாக வந்து ஒவ்வொரு மைக்காக சார்ஜ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். பாட்டமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஸ் மூலிமா சார்ஜிங் பண்ணுறீங்க, லாங் ட்ராவலெல்லாம் பண்ணுவீங்கன்னா நீங்கள் இதை மைக்கை வந்து கேஸில் வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிரும். மைக்கோட ரைட் சைடில் இருக்கிற அந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த இண்டிமேஷன் பிளிங்கிங் வந்து பிளிங்க் ஆகி எரியும்.
அதே மாதிரி மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ரிசீவர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் லைட் வந்து பிளிங்காக எரிஞ்சிட்டு இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பேர் ஆனதுக்கப்புறம் ஆஃப் ஆயிரும், மைக் வந்து ஆன் ஆயிடுச்சு. அகெயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் மைக்கில் ஒன் டேப் வந்து கிளிக் பண்ணுறீங்கன்னா ஒரு 3 செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இண்டிமேஷன் பிளிங்கிங் ஆகும். இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் மோடுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நீங்கள் அவுட்டோர்லையெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்க, ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் இன்னுமே வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். டபுள் டேப் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மியூட் ஆப்ஷன் வந்து ஆன் ஆயிரும். நீங்கள் ட்ராவல் சேனல் ரன் பண்ணுறீங்கன்னா ஒரு சில பிளேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நாய்ஸியாக இருக்கும், வாய்ஸ் வந்து ரொம்பவே இறைச்சலாக இருக்கும். அந்த இடத்துல வந்து வாய்ஸை மியூட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் மைக்கில் டபுள் டேப் பண்ணி மியூட் ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணிக்க முடியும். இதுவரை நான் பேசின ஆடியோ, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற ஆடியோ பார்த்தீங்கன்னா போயா BY-M1 ஒயர்டு மைக்கில் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறது. ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்ததாக ஒயர்லெஸ் மைக்கில் வந்து நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ ஒயர்லெஸ் மைக்கில் பொறுத்தளவுக்கு நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த ஒரு சுச்சுவேஷனில் கேமரா செட்டப்லாம் பண்ண முடியல. ஸோ நான் உங்களுக்கு பேக்ரவுண்டில் தான் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ எப்படி இருக்குது வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இன்டோரில் தான் ரெக்கார்ட் பண்ணேன், அவுட்டோரில் என்ன ரெக்கார்ட் பண்ணியிருந்தால் வாய்ஸ் ரொம்பவே கிளியராக இருந்திருக்கும். ஸோ நான் அதுக்கப்புறமேட்டு எனக்கு மைக் வந்து கிடைக்கல, ஃப்ரெண்டு செக் பண்ணும்போது நான் வந்து நோட் பண்ணேன். ஸோ அவுட்டோரில் வந்து வாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளியராகவே இருக்குது, அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ அடுத்ததான் நம்ம கிரீனரோ S13 ப்ரோவில் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரெக்கார்டிட்டு இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா கிரீனரோ மைக்கில் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஆடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிற ஆடியோ கிளிப்பும் பார்த்தீங்கன்னா கிரீனரோ மைக்கில் வந்து ரெக்கார்ட் பண்ணது தான். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், எப்படி ஒரு மைக்கை வந்து வீடியோவில் காட்டிட்டு ரெக்கார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு மைக் வந்து கொடுத்துருப்பாங்க, நான் ஒரு மைக் ஆன் பண்ணி காலரில் வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஒரு மைக் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஆடியோ வந்து கேளுங்க, ஆங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைக் வந்து கனெக்ட் ஆயிரும். ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இண்டிமேஷன் ஆகும் பேரான மாதிரி. இப்போ ஒன் டைம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் மோடுக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். டபுள் டேப் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைக் வந்து மியூட்டில் விழுந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். வீடியோவில் கிரீனரோ S13 ப்ரோவோட ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸை வந்து நான் ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியல, அந்த ஒரு டைமில் வந்து கேமரா செட்டப் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் பேக்ரவுண்டில் வாய்ஸ் வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மைக்கை வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற ஆப்ஷன்ஸாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் மைக்கில் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது Type-C to 3.5mm ஜாக் வந்து மைக்கில் கனெக்ட் பண்ணிட்டு ஹெட்போன் இருந்துச்சுன்னா ஹெட்போன் மூலமா கூட உங்களோட வாய்ஸை லைவ் டெஸ்ட் பண்ணி கேட்டுக்க முடியும். ஸோ உங்களோட வாய்ஸ் வந்து கிளியராக இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸை நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அவுட்டோர்லையும் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ண முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த கிரீனரோ மைக்கை பற்றி டீட்டெயிலாக ரிவ்யூ அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் அவுட்டோர்லையெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வாய்ஸை பொறுத்தளவுக்கு அவ்வளோ கிளியராக இருக்குது, கிளியர் கட்டாக வந்து நம்ம பேசுகிற வாய்ஸ் மட்டும் எடுத்து கொடுக்குது, நாய்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி. ஸோ இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு பெஸ்ட்டான மைக்னே சொல்லுவேன். ஸோ இதோட பை லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்கன்னா ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்திடுங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போயா BY-M1 மைக்கை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம சேனலோட சோசியல் மீடியாலெலாம் ஃபாலோ பண்ணலீன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது, ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இன்னும் நம்ம சேனலோட வீடியோஸ்லாம் செக் பண்ணலீன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.